2020 Honda Jazz புது மாடல் டிசைன் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும்னா எக்கச்சக்கமா ஓவர் டூ பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி தெரியுது. அதாவது டாப் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பழைய ஜாஸ்ல இருக்கிற டிசைன் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே இந்த ஃபாக் லாம்ப் இருக்குல்ல, ஃபாக் லாம்ப் இருக்கிற இடத்துல டிசைன்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒத்து பாருங்களேன். இப்படி ஒரு ஆரோ வருது, அதுல இங்க ஒரு பிளாக் கலர் ஆரோ வருது, அதுல இங்க ஒரு சில்வர் கலர் ஆரோ வருது. இந்த சில்வர் கலர் ஆரோ அப்படியே இங்க வந்து சி இப்படி ஒரு ஓப்பனிங் மாதிரி வருது. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல. ஒரு இல்யூஷனரி ஆர்ட் மாதிரியே கொடுத்து வச்சிருக்காங்க. கிரில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹனிகோம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிற குரோம் டிசைன் அப்படியே கண்டினியூ ஆகி எல்இடி லைட்டோட மிங்கிள் ஆகுது. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக எல்இடி, இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் பல்பு கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு தெரியல, எல்லா கார்லேயுமே இண்டிகேட்டர் பல்பு கொடுத்து பல்பாக்கி விட்டுறாங்க. சைடில் அந்தளவுக்கு டிசைன் சேஞ்சஸ்லாம் இல்லை. வழக்கம் போல் அந்த ஜாஸில் இருக்கிற அந்த கட் ஷார்ப்பான கட்ஸ் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வீல்ஸ் 175/65 R15, அதாவது 15-inch வீல்ஸ் வந்திருக்கு. நார்மல் ஆண்டனாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த குட்டி குட்டி கார்லாம் எட்டிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும். ஸ்ப்ராய்லர்ஸ் பேக்லேருந்து பார்க்கும்போது முன்னாடி ஜாஸ்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், இப்போ கொஞ்சோண்டு ரகடாக இருக்கிற மாதிரி தெரியுது. எதனாலனா இங்கேயும் கட் கொடுத்துருக்காங்க. அது கட் கிடையாது ஆக்சுவலி, பியானோ பிளாக் டச்சில் விஷுவல் பல்கை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேக் வென்ட்டு தான். ரியர் லைட் பொறுத்த வரைக்கும் நிறையா காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் ஹனிகோம் டிசைனில் பிரேக் லைட்ஸ் வந்துடுது. அந்த பிரேக் லைட்ஸ் ஒட்டியே இங்கே ஒரு பிரேக் லைட் மாதிரி ஒரு பிம்பம் கொடுத்துருக்காங்க. அது லைட்லாம் கிடையாது, சின்ன வயசில் நம்மளோட பொம்மையிலலாம் இப்படி இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி இருக்குது. இண்டிகேட்டரும் ரிவர்ஸ் லைட்டும் பல்பு தான், அதுலேயும் ஒரு பல்பு கொடுத்துட்டாங்க நமக்கு. ஷார்ப்பான கட்ஸ் இங்கே ஆரம்பித்து இந்த பெட்ரோல் டேங்க் லிட்லேயும் வந்துடுது. அப்படியே இங்கே கண்டினியூ ஆகி கார் ஃபுல்லாக வந்து இங்கே எண்ட் ஆகுது. எட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த ஷார்ப் கட்ஸ்லாம் ஷேடோஸ் கொடுத்து இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அந்த காரை ஒரு பார்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா சன்ரூஃபை ஓப்பன் பண்ணி விட்ருங்க, ஓப்பன் பண்ணி குழந்தைங்களை இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இப்படி வர வச்சு அப்படியே சறுக்கிட்டு வந்து திரும்ப இப்படி ஓடி வந்து உள்ளே ஏறி இதுக்குள்ளேருந்து ஜம்ப் பண்ணி சறுக்கிட்டு சறுக்கு சறுக்கி விளையாடலாம். ஏன்னா டிசைனும் அப்படி தான் இருக்குது, சறுக்கு மரம். இது வெளியிலேருந்து சவுண்டு பிச்சுக்குது, உள்ளே உட்காந்து பார்ப்போம். ஸோ இதில் ஃபிசிக்கல் பட்டன்ஸ், ஃபிசிக்கலாக அந்த நாப் மாதிரி இல்லாட்டியும் பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது அப்படி தான் இருக்குது. அட் தி சேம் டைம் டச்லேயும் பண்ணலாமான்னு கேட்டால் டச்சில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ண முடியாது. தென் இங்கே மெனு இருக்குது, ஆடியோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஎஸ்பி வீடியோ. வீடியோ பொறுத்த வரைக்கும் காரோட ஹேண்ட் பிரேக் ஆனில் இருந்ததுன்னா வீடியோ ஒர்க் ஆகும், அதுவே நம்ம கார் மூவிங்கில் வீடியோ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணி விட்டுரும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம், வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம், தென் ஃபோன், இதில் எல்லாமே நம்ம ஆக்சுவலி ஒரு ஃபோன் லாகில் எப்படி இப்படி என்ன நம்ம வருமோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. தென் மைக், ப்ளீஸ் சே கம் ஆன், ரேடியோ ரேடியோ சே, ரேடியோ ஃபங்க்ஷன் டு ஆபரேட், FM 1 93.5. ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எண்ணிக்கைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவங்க எடுக்கிற அந்த கிளாரிட்டி நல்லா இருக்கு, பட்டு இந்த பட்டன்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் வந்துட்டுருக்கு, அது தேவையில்லாத பீப் சவுண்ட். அந்த பீப் சவுண்ட்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த அன்கேலிபரேட்டடாக ஹோம் தேட்டர்லாம் வச்சுருப்போம்ல, அதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸ்டீரிங்கில் இந்த ஹோண்டாவோட ஓல்டு சாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம பட்டன்ஸ்லாம், வாய்ஸ் ரெகனைசேஷன், ஃபோன் பிக்கப் அண்ட் ட்ராப் அதுக்கு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு நெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த டிசைன் நல்லாயிருக்கு. இங்கே ஒரு கிரே கலர், அதுவும் நல்லாயிருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கான இந்த ரவுண்ட் ஷேப் பட்டன், அது ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலா, க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் இங்கே இருக்குது. சி நல்ல வேலை, ஃபுல்லாகவே டிஜிட்டல் கொடுக்காமல் அனலாக கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பி எல்லாமே இருக்குது. டெம்பரேச்சர் காமிச்சிருக்கிறது மேலே ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அது அமைக்கணும்னா ரேஞ்ச் காமிக்கும். ஆவரேஜ் 12.3, ஏன்னா பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த மைலேஜ் டைம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் எப்போதுமே இந்த நாபில் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஏன்னா டக்குனு அந்த ரேஞ்ச்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற போது கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்டீரிங் உள்ளே கையை விட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டிரைவர் சைடில் மட்டும் ஒன் டச் அப் டவுன் இருக்குது. தென் இங்கே எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துருது, மிரருக்கான கண்ட்ரோல்ஸ். இங்கே ஒரு கப் ஹோல்டர், அந்த கப் ஹோல்டர் அமுக்கியும் விட்டுக்கலாம், வெளில எடுத்தும் விட்டுக்கலாம். இப்போ அது காயின் ஹோல்டர், இப்போ அது கப் ஹோல்டர், மாற்றி மாற்றி பண்ணிக்கும். கொஞ்சம் ஹாட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டீசெண்டான ஸ்பேஸில் க்ளோவ் பாக்ஸ் இருக்குது. விண்ட்ஷீல்டு வாஷர் பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஸ்ப்ரே, கேபின்குள்ளே ரொம்ப ஏரியான ஃபீல் நிறையாவே இருக்குது.
இங்கே சார்ஜிங் சாக்கெட்ஸ் எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைட்லாம் இதுக்குள்ள 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அழகாக வச்சிடலாம், காயின்ஸ் வச்சுக்கலாம். ஒன் டச் விண்டோ அப் டவுன் கிடையாது, நார்மல் தான். இங்கே குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர் லைட்டிங். பழைய காலத்து காரோட ஞாபகம்லாம் வருது இப்போ, ஏன்னா மோஸ்ட்லி எல்லா கார்லேயும் ஒயிட் கலர் லைட்டிங் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் எல்லோ கலர் லைட்டிங் ஹோல்டர், இதுக்குள்ளே காடிக்குள்ளே ஜாடி மாட்டுறதுக்கு கொக்கி வச்சுருக்காங்க. சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இங்கேயும் சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. தென் வேனிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க, பட் லைட் கிடையாது. இங்கேயும் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் லைட் இருக்கான்னு கேட்டால் அங்கேயும் லைட் கிடையாது. சூப்பர். ஸோ ஆட்டோ டிமிங் இன்சைட் ரியர்வியூ மிரர் அதுவும் கிடையாது, மேனுவலாக நம்ம டிம் பண்ணிக்க வேண்டியது தான். கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஈஸி இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம ஒன் டச் பட்டன்ஸ் தான். டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ளோ அங்கே இருக்குது. ஃபிசிக்கலான ஒரு பட்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஃபீலே தனி. இந்த 2010 டைமில் வந்த ஜாஸோட இன்டீரியர் வேறு லெவலில் இருக்கும். அந்த ஜாஸோட அந்த ஓல்டான இன்டீரியரை திரும்ப கொண்டு வந்து இந்த நியூவான மாடர்னைஸ்டு ஃபீச்சர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனி ஃபீல், அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ்லாம் இருக்கும் இன்னும். ஸோ ஹோண்டா ப்ளீஸ் நோட் திஸ். சீட்டை முன்னாடி தள்ளி தான் உட்காறேன், கால் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது, அண்டர் சைஸ் சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு. ஹெட்ரூம் கவலையே பட தேவையில்லை, 6 அடி டால் பேசஞ்சராக இருந்தாலும் ஒரு பிரச்சனையே கிடையாது. பின்னாடி பொசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பின்னாடி சீட்டிங்ஸ் கம்ஃபர்டபுளும் சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேசஞ்சர் சீட்டை ஃபுல்லாக பின்னாடி தள்ளினாலும் பின்னாடி உட்காரத்துக்கான ஸ்பேஸும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மேஜிக் சீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த மேஜிக் தெரியும் பாருங்கள். சி அதான், இதுக்கு மேலே என்ன சுகம் வேணும் ஒருத்தவங்களுக்கு? ஆம் ரெஸ்ட் இருக்கா? ஆம் ரெஸ்ட் இல்லை, ஒரு ஆம் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக கையை வச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு அழகாக குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சி எவ்வளோ காம்பாக்டாக இருக்குது, இவ்வளோ காம்பாக்டான காரில் இவ்வளோ சூப்பரான, இது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஃபீச்சர். இப்போ 3 பேர் தான் போகிறோம், உங்களுக்கு பிடிக்காதவங்களே நீங்கள் அழகாக பின்னாடி தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் இங்கே அப்படியே படுக்க விட்டு நீங்கள் படுக்க போயிட்டே இருக்கலாம். சீட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப குஷினியாக இருக்குது. சீட் பேக் டு நார்மல் வித்தின் 1 மினிட் கூட ஆகலை, கரெக்டாக 30 செகண்ட்ஸ் முடித்தாச்சு, அவ்வளோதான், சூப்பர். ஸோ பின்னாடி பொறுத்த வரைக்கும் பின்னாடி பேசஞ்சர் சீட்ஸுக்கும் அண்டர் தை சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஹெட்ரூமுக்கு பஞ்சமே கிடையாது, நிறையா இருக்குது. சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் சன்ரூஃப் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டோன்னா இப்போதைக்கு கிளைமேட் நல்லாயிருக்கு. எப்போதும் யோசிப்பேன், நம்ம இந்தியன் கிளைமேட்டில் நம்ம விண்டோவே இறக்கி ஓட்ட மாட்டோம், ஏசி போட்டுட்டு தான் ஓட்டுவோம். எந்த நேரத்தில் நம்மளுக்கு சன்ரூஃப் தேவைப்படும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி அழகான ரெய்னி கிளைமேட் டைமில் சன்ரூஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். மழை பெய்யுது அப்படின்னா அடே விட்டத்தை பார்த்து மழையை ரசிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கலாம். இங்கேருந்து நம்ம டேரெக்டாக பூட் ஆக்சஸ் பண்ண முடியாது, பட்டு சின்ன கையாக இருந்ததுன்னா அழகாக உள்ளே உள்ளலாம், பட் கை வெளில வராது. தட்ஸ் ஆல். ஸோ இதுலேயும் ஏதாவது உங்களோட குட்டி குழந்தைங்கள உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டலாம், அந்தளவுக்கு ஸ்டர்டியாக தான் இருக்குது. இங்கே பட்டன்ஸ் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டான டோர் தான். 354 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹோண்டா பில்லோஸ் நல்லாயிருக்கு, உள்ளே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, இங்கே லைட் கிடையாது. காடிக்குள்ளே ஜாடி மாட்டுற மாதிரி எந்த ஹூக்ஸும் கிடையாது. இதை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அழகாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பேர் வீல் வைக்கிறதுக்கு. ரொம்ப குட்டியான இன்ஜின் பே, அதுக்குள்ளே ஒரு காம்பாக்டான இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின்ஸ் மட்டும்தான் வரும், டீசல் இன்ஜின்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து 1200 சிசி 90 PS பவர் 110 Nm டார்க் தருது. இதுவும் ஐவிடெக் இன்ஜின் தான். ஐவிடெக்கோட ரோர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். விடெக் கிக்கிடின் யோ அப்படின்னு சொல்லுவாங்க, இனிமேல் நம்ம ஐவிடெக் கிக்கிடின் யோ அப்படின்னு சொல்ல போகிறோம். எல்சி இதோட சஸ்பென்ஷனும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, பட் அந்த ஸ்டிஃப்னஸ் ரொம்ப தெரியல, கரெக்டான லெவலில் தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, கிளச் மட்டும் விடுறோம். ஃபர்ஸ்ட் கியர் 800 RPM 9 km/h போயிட்டுருக்கு. தென் செகண்ட் கியரில் கொஞ்சம் ஜெர்க்கு, பட் அரவுண்டு 11 போகுது அதே 800 RPM. இப்போது தேர்ட் கியர் பார்த்தா தேர்ட் கியரில் அப் டு 18 வரைக்கும் வருது. ஃபோர்த் கியர் கியரில் 21-22 வரைக்கும் அசால்ட்டாக போகும். ஃபிஃப்த் கியரில் ஃபிஃப்த் கியரில் 22-23 வரைக்கும் போகுது. தென் சிக்ஸ்த் கியர் கிடையாது, அப்படி கீழே போட்டோம்னா ரிவர்ஸ் தான் வரும். 20 km/h பம்பில் விட்டோம்னா ஒரு ஜர்க் இருக்க தான் செய்யுது. யூ-டர்ன் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். செகண்ட்
செகண்ட் கியர்ல வாவ் ஐவி டேக் செகண்ட் கியர்ல 5800 ஆர்பிஎம்ல 70 கிலோமீட்டர் பர் ஹவர் அசால்ட்டா ரீச் பண்ணுது. தென் தேர்ட் கியர்ல RPM தாண்டி போகுது 120 km/h. ஐவிடெக்கோட சவுண்ட் இதுதான், சூப்பராக இருக்கு. ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. சின்ன டேர்ன்ஸ்லாம் கூட அசால்ட்டாக எடுக்கலாம். சரி, எவ்வளோ ஜாலியாக ஓட்டலாம் இந்த ஹோண்டா ஜாஸர். ஸ்டீரிங் அட் த சேம் டைம் லோ ஸ்பீடில் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், தென் ஹை ஸ்பீட் வரும்போது அதுக்கான ஸ்டிஃப்னஸ் வந்துடும். ஹோண்டா ஜாஸ்னாலே பூந்து பூந்து ஓட்டி ஓட்டி விளையாடுறதுக்கு தான் இது. பயபுள்ள பெர்ஃபார்மன்ஸ், சைலண்ட்டாக இருக்கான். எப்போ நம்ம த்ரஸ்ட் கொடுக்குறோமோ அப்போயே அவனோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுவான். பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பக்கா. The V-Tech engine la ellarkum pidichathu indha sound dhaan. Performance venum apdigirapodu performance um tharum mileage venum apdinu podu mileage um tharum andha vishayathila Honda perfect ah pannirukanga. Cabin noise varadha sing indha road la indha road ku ana noise adhu 110 km/h la சின்ன டேர்னாக இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்க தோணுது இந்த ஜாஸ்டில். அங்கே என்ன லாரியும் ஆல்ட்டோவும் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்பீட் பம்ப்குள்ள ஏறி இறங்கும் போது ஸ்மூத்தாக இருக்கு. V-Tech இந்த சவுண்ட்னால தான் அடிக்கடி சில ஹோண்டா என்தூசியாஸ்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா V-Tech கிக்கடின் யோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த V-Tech பவருக்கு வரும்போது இதுக்கான பெர்ஃபார்மன்ஸே வேற லெவலில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த குட்டியோண்டு காரில் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். V-Tech அதோட வேலையை பெர்ஃபெக்டாக காமிக்குது. ஐ மீன் ஐவிடெக் அதுக்கான வேலையை பெர்ஃபெக்டாக காமிச்சிட்டு இருக்கு. சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் மேனுவல் தான். ஸ்டீரிங் வந்து ஜஸ்ட் மேலே கீழே மட்டுமே டில் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து ரீச் பண்ணிக்க முடியாது. கார்னரிங்லாம் வேற லெவலில் இருக்கு. பாடி ரோலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ரொம்ப பெருசாலாம் ஃபீல் ஆகல. ஜாஸ் ஐவிடெக் கிக்டின் யோ அப்படியே சொல்லிக்கலாம்.